வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நண்பா சமையல் வீடியோ போடுங்க, ஆழ்கடலில் நீங்கள் சமைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நமக்கு இன்னைக்கு வந்து ஆழ்கடலில் தாவு ஓவல் மீன் வந்து நம்ம வலையில் வந்து நிறைய கிடைச்சிச்சு. இந்த மீன் வந்து எப்போ மட்டும் நம்ம வலையில் வரும், ருசியும் பொறிச்சு சாப்பிட இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மீனை, இந்த தாவு ஓவல் மீனை வந்து நாங்கள் ஆழ்கடலில் எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மீன் வந்து பார்க்க வந்து அப்படியே வாவல் மீன் மாதிரியே இருக்கும், கறியுமே அந்த வாவல் மீன் மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் வாவல் மீன் கிடையாது, இது வந்து ரொம்ப ஆழமான கடலில் வந்து வாழக்கூடிய ஒரு வாவல் மீன். பார்க்க வாவல் மீன் மாதிரி இருக்கிறனால நாங்கள் இதை வந்து தாவு வாவல் மீன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து இதை வண்ணாத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வலையில் இந்த மீன் வரும்போதே உயிரோடு தான் வந்துச்சு, உயிரோடு எல்லாம் நல்லா கூட்டமாக கூட்டமாக எல்லாம் மொத்தமாக வந்த மீன் தான் இது. இந்த மீன் வந்து நம்ம வலையில் வந்து கிடைக்கவே கிடைக்காது, எப்போ மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வலையில் நிறைய கூட்டம் கூட்டமாக கிடச்சிச்சு. அப்படி கூட்டம் கூட்டமாக கிடைக்கும் போது சரி ரைட்டு இன்றைக்கி வந்து குழம்புக்கு இந்த மீனை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கடலில் மொத்தம் 10 பேர் போயிருந்தோம். ஆளுக்கு ஒரு மீன் விதமாக மொத்தம் 10 மீன், 10 தாவல் வாவல் மீன் வந்து எடுத்து சமைச்சு வந்து சாப்பிட போகிறோம். அதுக்காண்டி தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோம், கடலில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவு ஏஞ்சல் மீன் பார்த்துருப்பீங்க, அந்த ஏஞ்சல் மீன் மாதிரியும் அப்புறம் வாவல் மீன் மாதிரியும் கொஞ்சம் கலந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடலில் வந்து இந்த மீன் உயிரோடு நீந்தும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அது மேலே உள்ள அந்த செதிலெலாம் சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம். செதில் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் இருக்காது, நம்ம கத்தி வச்சு லைட்டாக சுரண்டாலே வந்துடும், ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காது. பாருங்கள் இந்த மீன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் வந்து தாவு வாவல் அப்படின்னு சொல்ல முக்கிய காரணம் என்னென்னா, இந்த மீன் வந்து இப்போ நாங்கள் 2500 அடி ஆழத்தில் தான் வளவிட்டுருந்தோம். அந்த கடலில் தான் எங்களுக்கு இந்த மீன் வந்து கிடச்சிச்சு. பொதுவாக வாவல் மீன் அப்படின்னா அது இந்த கரப்புறை ஏரியா தான், அந்த இலவு போட்டெலாம் இருக்குல்ல அதே மாதிரி அந்த போட்டில் அந்த கரப்புறமான ரொம்ப தாவு ஆழம் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் அந்த வாவல் மீன் வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்பவே ஆழமான கடல், 2500 அடி ஆழ கடலில் தான் நமக்கு இந்த மீன் வந்து கிடச்சிச்சு. அதுவும் அங்கே வாழக்கூடிய மீன் தான் இது, அதனால தான் இதை தாவு வாவல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக தாவுனா ரொம்ப ஆழமான அப்படின்னு அர்த்தம், அதனால் இது ஆழமான கடலில் வாழக்கூடிய வாவல் மீன், அதனால் தாவு வாவல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கடலுக்கு வந்து மொத்தம் 10 பேர் போயிருந்தோம். 10 பேர் அப்படிங்கிறனால 10 வாவல் மீன் எடுத்து போட்டு அதை வெட்டியிருக்கோம். இப்போ ஆளுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு தலைப்பகுதி, அப்புறம் ஒரு உடம்பு பகுதி, ஒரு வால் பகுதி, அந்த மாதிரி கணக்கில் வந்து வரும். நாங்கள் இப்போ கடலில் வந்து என்ன சமைச்சாலுமே கொஞ்சம் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம், அதை பகிர்ந்து தான் சாப்பிடுவோம். ஒருத்தர் அதிகமாகவோ ஒருத்தர் கம்மியாகவோ அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம், எல்லாருக்குமே ஒரே அளவு வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ நம்ம க்ளீன் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறோம், கடலை எந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து போட்டு வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குன்னா நம்ம காலையிலே வந்து வலைலாம் பிடிச்சு பிடிச்சாச்சு. இப்போ இடம் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம போட்டு வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம மீன் வந்து பொறிக்க தான் போகிறோம். குழம்பு வைக்கிறதோட இந்த மீன் வந்து பொறிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்மகிட்ட கஞ்சி இருந்துச்சு, பழைய கஞ்சி இருந்துச்சு காலையில், அதனால் பொறிச்சு சாப்பிட்றதுக்காண்டி நம்ம இப்போ ஆரம்பத்தில் அந்த சட்டியில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நிறைய மசாலா பொடிலாம் போடுறோம்.
பாருங்க இந்த மல்லி மல்லிப்பொடி அப்புறம் மிளகு பொடி அப்புறம் மசாலா பொடி இந்த மாதிரிலாம் போட்டு மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீனில் விரவி நாங்கள் எந்த மாதிரி கடலில் வந்து பொறிச்சு சாப்பிட்றோம்னு பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் வீட்டில் வந்து நம்ம எப்படி பொறிச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஆடம்பரமெலாம் இருக்காது நார்மலாக கையில் எங்கள் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் கடலில் மசாலா பொடிலாம் போட்டதுக்கப்புறம் அதில் அந்த மீனெல்லாம் போட்டு நம்ம எப்படி அந்த மீனை மிக்ஸ் பண்ணுறோம்னு பாருங்கள் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக நம்ம வீட்டில் மிக்ஸ் பண்ணுறதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் கடலில் மிக்ஸ் பண்ணுறத நீங்களே பாருங்கள் இது வந்து நாங்கள் கடைசி நாளில் வந்து எடுத்த வீடியோ இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி நாங்கள் கரைக்கு திரும்பிட்டு இருந்தோம்ல அந்த டைம் வந்து எடுத்த வீடியோ அதனால் எங்கள் பின்னாடி ஒரு போட்டுமே வந்துட்டு இருந்துச்சு போட்டு வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது நாங்கள் இந்த பின்னாடி இப்போ நின்றுட்டு இருக்கோம்ல அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா காற்றுமே ரொம்ப அடிக்கும் ஏன்னா நம்ம தவறி கீழே விழுந்துட்டோம் கடலில் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவ்வளோதான் கீழே இலை வேற சுற்றிட்டு இருக்கோம் இன்ஜின் இலை நம்ம நேராக பிறகு அதில் போய் விழுந்து நம்ம அவ்வளோதான் நம்ம பிறகு உயிரே போக வேண்டிய சூழ்நிலை வர கூட வரும் அதனால் நம்ம ரொம்ப பார்த்து கவனமாக இந்த இடத்துல வந்து நிற்கணும் தவறி பின்னாடி மட்டும் விழுந்துடக்கூடாது இப்போ மீன் வந்து நம்ம நல்லா விரவிட்டோம் நல்லா விரணதுக்கப்புறம் இப்போ நம்ம சமையல் அறை போட்டோட எங்கள் போட்டோட சமையல் அறை வந்து இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் எங்களோட போட்டு எல்லா போட்டுமே இது வந்து பெரிய போட்டு எங்களோட சமையல் அறை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவாக நம்ம கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்டவ் அடுப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம் கேஸ் தான் கேஸ் வந்து அந்த இன்னொரு அறை இருக்கும் அந்த அறையில் கேஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு அந்த கனெக்ஷன் மட்டும் கொண்டு வந்து நம்ம அடுப்பு வச்சு நம்ம இப்போ மீன் வந்து பொரிச்சிட்ருக்கோம் இப்போ காலையில் உணவான கஞ்சி காலையில் வந்து நம்ம எப்போவுமே கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் கஞ்சி அந்த பொரிச்ச மீன் அதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து அந்த காலை உணவு எல்லாருமே கணக்கு பண்ணி மீன் எடுத்து வைப்போம் ஒரு தலைப்பகுதி ஒரு உடம்பு பகுதி ஒரு வால் பகுதி அப்படின்னு கடலில் வந்து நம்ம மூணு வேளை வந்து சமைச்சு சாப்பிடுவோம் காலையில் காலையில் அப்புறம் மதியம் அப்புறம் நைட்டு இப்படி மூணு நேரம் நம்ம வீட்டில் வந்து எப்படி மூணு நேரம் சமைச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம கடல்லையும் மூணு நேரம் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ இந்த இது மேலே உள்ள ரூம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து படுக்கிற அறை அதுக்கு கீழே ஒரு அறை இருக்கும் அதுவும் படுக்கிற அறை தான் இது வந்து சமையல் அறை நாங்கள் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் கடலில் தங்க போகிறோன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கொண்டு போயிடுவோம் கரையிலேருந்து கொண்டு போயிடுவோம் சாப்பாடு தேவையான எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோம் நம்ம கடல்லையும் இப்படி தான் இப்போ நம்ம வீட்டிலனா இந்த பீஸை வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி சாப்பிட்ருப்போம் ஆனால் கடலில் அப்படி கிடையாது நம்ம இந்த மாதிரி முழுசாக தான் சமைச்சு சாப்பிடுவோம்
நன்மா. நாங்கள் எங்கள் போட்டில் வந்து இப்படி தான் சமைச்சு சாப்பிடுவோம் டெய்லியுமே. இன்றைக்கி வந்து மீன் பொறிச்சிருக்கோம், மற்ற நாளெலாம் மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய்.